அழகு தமிழ் மூலமாக அவர்களுக்கு ஒளி ஏற்ற முடியும் என்று சொன்னால் நல்ல உதாரணம் என்னை இந்த அமைப்பு அறிமுகப்படுத்திய கதிரேஷ் அவர்கள். நான் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்கிறேன், அவருடைய தமிழுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் சொன்னது 10% கூட என்னால் இப்போ ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இட் பெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ ட்ரை டு டூ வாட் அவர் என்கிட்ட இந்த டிஸ்கான் மாநாட்டில் ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ரமேஷ் மற்றும் ஆளுநர். நான் அவங்க கிட்ட வருவதற்கு முன்னால் ஒரு கண்டிஷன் போட்டேன், ரூட் மனோரம் அவர்கள் இருக்காங்க. நான் அவங்க கிட்ட போட்ட ஒரே கண்டிஷன் என்னன்னா, என்னுடைய குழுவில் கட்டாயமாக 50% பெண்கள் இருப்பதாக இருந்தால் நான் திருச்சி கொள்வதாக சொன்னேன். அதை நிறைவேற்றுவதற்காக முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய இங்கே இருக்கின்ற மற்ற குழு உறுப்பினர்களை நான் அறிமுகப்படுத்தேன். முதல்ல வந்து இவங்க திருச்சி சக்தி ரோட்டரி சங்கத்தை சார்ந்தவர்கள், இந்த ஆண்டு தலைவியாக இருக்கின்றார்கள். இதற்காக 4 ஆண்டுகளாக ரோட்டரி அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டவர்கள். சிஏ படிப்பு படித்திருந்தாலும் கூட இவர்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கின்றார்கள். அகில இந்திய அளவில் உமன் ஆண்டர்பிரினர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு இன்றைக்கு அவர்கள் தலைவியாக இருக்கின்றார்கள். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு நிபுணராக இருக்கிறார்கள். நாம் அனைவரும் கையுறை எழுப்பி வரவேற்போம். ஒட்டேரி ராணி உரையீரன் ஓட்டிகளுக்கு சக்தி. இந்த நண்பரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். கரூர் பகுதியான மற்றும் சில கூட்டங்களிலே ஒன்றாக பேசியிருக்கின்றோம். இந்த ரொட்டேரிய மதுரை மேற்கு ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவர்கள். இதற்காக 17 ஆண்டுகாலமாக அவர்கள் ரோட்டில் இருப்பார்கள் இருப்பவர்கள். நான் 17 வருஷம் ரோட்டில் இருப்பாங்கன்னு கூட யோசிச்சு பார்த்தேன். இந்த இளம் வயசுலேயே அவர்கள் வந்து ரோட்டில் சேர்ந்திருப்பாங்க, எந்த வயசுல சேர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு பெரிய தொழில் முனைவர் மட்டுமல்ல, அவர்கள் காதம் பண்ணணும் என்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு அவர்கள் இந்தியாக இருக்கின்றார்கள். சென்டர் இவர்கள் பல துறைகளை பேசுபவர்கள். நான் இப்பொழுது உங்கள் கைவினை மூலமாக திருவிழா நடத்திய என்னுடைய தாயார் சாரதா நம்பி அவர்களும் என்னுடைய இனிய நண்பர். அடுத்ததாக கவிஞர் புதுக்கோட்டையை சார்ந்தவர், 22 ஆண்டுகளாக ஓட்டிட்டு இருப்பவர்கள். இவரும் தொழில் முனைந்தவர். பெரு நிறுவனத்திற்கு இவர் பல ஆன்சுவரி செய்து கொண்டிருப்பவர்கள். இலக்கிய ஆர்வம் மிக்கவர். தேனிச்சுவை கவிஞர் என்கின்ற பட்டப்பெயர் பெற்றவர். பலவிதமான ரோட்டரியிலே பல்வேறு பொறுப்புகளை ஏற்று இன்றைக்கு அவர் நம்மோடு பேசுவதற்காக இந்த நிலைக்கு வருகின்றார். புதுக்கோட்டை ரோட்டரி சங்கத்தை சார்ந்த தேனிச்சுவை கவிஞர் கதிரேசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறார். இன்றைக்கு காலையிலத்தில் முன்னாள் ஆளுநர் பாஸ்கர் அவர்கள் பேசும்போதே நான் பக்கத்தில் ஆளுநர் ராஜேந்திரன் சொல்லிட்டேன், எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் தயார் பண்ணிட்டு இருந்தோமோ அத்தனையும் அவரே பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இன்றைக்கு அந்த கருத்துக்களை எடுத்து சொன்னார். ரோட்டரி இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு நிறுவனமும் மாறிக்கொண்டே இருந்தால் காலத்துக்கு ஏற்ப மாறினால்தான் அதை வளர்ச்சி இருக்க முடியும். மாறமாட்டோம் என்று சொன்னால் அது தேங்கிய குட்டையாக மாறிவிடும். அப்படி இருக்கின்ற போது நாம் அந்த மாற்றத்தை வரவேற்பதற்கு தயாராக வேண்டும். அந்தந்த காலகட்டங்களிலே எது முக்கியம் என்பதை எடுத்து அதை முன்வைக்கின்ற போதுதான் ரோட்டரியிலே நாம் இன்னும் தொடர்ந்து சேவைகளை செய்ய முடியும். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற விவாதத்துக்குரிய தலைப்பு இது மட்டுமன்றமல்ல, இது ஒரு விவாதம். இந்த விவாதத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற தலைப்பு, ரோட்டரி சீரிய முறையிலே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்த தலைமுறையிலோ அடுத்த இந்த நூற்றாண்டிலோ ரோட்டரியை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரோட்டரியும் வளர்ச்சிக்கு இன்றிமையானது எது? அது ரோட்டரியின் அடிப்படைகளில் ஒன்றான சேவையா இல்லை நட்புறவாளா என்பதுதான் விவாதம். இந்த விவாதத்திற்கு இவர்கள் பேசுவதற்காக நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த விவாதத்தினுடைய நீங்களும் பேச வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய காரணம். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
மிக தேவை, ரோட்டினுடைய வளர்ச்சிக்கு இன்றிமையானது சேவை என்று இவர்கள் சொல்கிறார்கள். இந்த சேவையா நட்புறவாடலா இது எது முக்கியம் அப்படிங்கிறது எது ரெண்டுமே முக்கியமா இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு மகன் முக்கியமா மகள் முக்கியமா இல்லை மூத்த மகன் முக்கியமா மூத்த மகள் முக்கியமா இவெல்லாம் எப்படி இதுவாகும் அதே போலதான் இதுவாகும். ஆனால் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது ஒன்று. இந்த விவாதத்தினுடைய இறுதியில் நாம் பல புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். சில நேரங்களிலே ஒருவர் மேலேயே நின்று கொண்டு ஒருவராக பேசிக் கொண்டிருப்பது ஒன் சைடட் வர்பல் டயரியாக இல்லாமல் விவாதமாக இருக்கின்ற போது அங்கே பல புதிய செய்திகள் நம் மனதிலே சென்று பதிந்துவிடும் என்கின்ற எண்ணத்திலே தொடங்குகின்றோம். இங்கே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய தோழர்களை நான் முதலில் கேட்கின்றேன். சேவை இதை வைத்து நாம் ரோட்டரியை கொண்டு போக முடியும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இதற்கு ஆதாரமான கருத்துக்களை நீங்கள் என்ன சொல்ல தயாராக இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் தொடங்கி வைத்தால் நன்றாக இருக்கும். முதலில் தொடங்க ராணி முரளிதரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ரொட்டேரியன் ஒளிவண்ணன் அவர்களுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் ஒன்றும் சொல்லாமலே இருந்தாலே நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் என் ஆத்ம திருப்திக்காக இதை நான் கட்டாயமாக சொல்ல வேண்டும். ஒரு சின்ன பாட்டு அதோட நான் இதை துவங்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, தெரிஞ்ச பாட்டு. ஏன் இந்த பாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வெல்லாம் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே உன் மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. இன்றைக்கு நம்மிடையே பேச போகும் திரு சேரன் அவர்களுடைய திரைப்படத்தில் இருந்த இந்த பாட்டு, இந்த பாட்டின் அர்த்தம் என்ன? இந்த படத்தில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் சர்வீஸ். கடைசியில் வெல்வது என்ன? எதனால் அந்த நட்பு ஒன்றாக சேர்ந்தது? அது சர்வீஸ் என்ற அந்த ஒரு விஷயத்தினால்தான். வாழ்க்கையின் அடிப்படையே சர்வீஸ் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். கட்டாயமாக ரோட்டரியின் அடிப்படை சர்வீஸ், சர்வீஸ் அண்ட் சர்வீஸ். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. நாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்காக வாழ்கிறோமா? நான் எனக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அதுல நமக்கு அர்த்தம் தெரியல. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தொடும்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் அர்த்தமே நமக்கு புரிகிறது. அதனால் கட்டாயமாக நாம் செய்யும் அந்த தொழில் தான் மற்றவர்களுக்கு செய்யும் அந்த ஒரு சர்வீஸ் தான் நமக்கு வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறது. அந்த அர்த்தத்தை நமக்கு புரிய வைத்ததே ரோட்டரி என்னும் சங்கம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அதுவும் ரோட்டரி மூலியமா நாம் ஏன் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கலாம். தனி மனிதராகவே நாங்க சர்வீஸ் பண்ணுவோமே, அதற்கு ரோட்டரி என்ற சங்க அமைப்பு தேவையா என்று நாம் கேட்கலாம். ஒரு விரலால் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு கையால் செய்தால் எப்படி இருக்கும்? அந்த விரலால் செய்ய முடியுமா? ஆனால் இதே ஐந்து விரல்களும் இணைந்தால் அற்புதமாக செய்யலாம். ஐந்து ஒரு விரல் செய்யும் விஷயத்தை ஐந்து முறை அல்ல, 50 முறை 50,000 முறை செய்யலாம். அதற்கு ஆதாரம் என்ன? நம் நாட்டில் இருந்தே நாம் இந்த போலியோ என்ற வியாதியை எப்படி வெளியே தள்ளினோம்? சர்வீஸ் பை த ரோட்டரியன்ஸ். அதனால் கட்டாயமாக சேவை, சமூக சேவை தான் ரோட்டரியின் முக்கியமான ஒரு மோட்டோ என்று நான் சொல்லி முடித்தேன்.